தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கஸ்டமர் மெயின்டைன் பண்ண ஒரு பைக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா நம்ம எஸ் எஸ் மோட்டார்ஸ் வந்து கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவது பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் டூ வீலர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷாப் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம கன்சல்டிங் சீரீஸ்ல மல்டி பிராண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது வந்து புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து பழைய வண்டியை நீங்கள் போட்டுட்டு புது வண்டியை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு, இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் லோ பட்ஜெட் வெஹிக்கல்ஸ்லேருந்து ஹை பட்ஜெட் வெஹிக்கல்ஸ் வரைக்குமே எங்ககிட்ட இருக்குது. சேம் 25,000 வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இனிஷியல் பே பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு 18,000 வண்டி, 25,000, 30,000, 35,000, 40,000 வண்டிக்கு எல்லாமே நீங்கள் வெறும் 5,000 முன்பணம் கட்டினா போதும். எந்த வண்டியாக இருந்தாலும் இங்கே நிற்கிற பேக்ரவுண்டில் நிற்கிற எந்த வண்டியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். லோன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது லோ பட்ஜெட்டு தான், 25,000 வண்டி கொடுத்துடலாம். நீங்கள் 5,000 இன்ஷியல் பேமெண்ட் பண்ணாலே பண்ணிடுவோம். இன்சூரன்ஸ் காரனில் தான் இருக்குது, வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அப்பாச்சி, ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஒரு 5,000 இன்ஷியல் பேமெண்ட் பண்ணால் போதும், இந்த வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஹோண்டா ஆக்டிவா 6G சார், லேட்டஸ்ட் மாடல். புது வண்டிக்கு கூட 15 ரூபா கேட்பாங்க. 10,000 பே பண்ணாலே போதும், வண்டி நான் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி நான் வண்டி டெலிவரி கொடுத்துருங்க. 2017 மாடல் பேசர். ஸோ 10,000 பே பண்ணால் போதும், வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து டெலிவரி. ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லிடுறேன் நான், எங்கள் லோ பட்ஜெட் வெஹிக்கல் ஹை பட்ஜெட் வெஹிக்கல் வரைக்குமே என்ன வண்டி எடுத்தாலும் 10 லிட்டர் பெட்ரோல் வந்து காம்ப்ளிமெண்ட்டே நான் கொடுத்துறேன் நான். அது ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக நான் போய் பண்ணி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஹேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்ன மக்களை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரான ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஒரு யூஸ்டு பைக் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்ட்டிங் தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சல்ட்டிங் நம்ம வந்து சொல்ல முடியாது, பிகாஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா என் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோரூம் இருக்கும். இந்த ஷோரூம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் டூ வீலர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஷாப் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம கன்சல்ட்டிங் சீரீஸில் மல்டி பிராண்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது வந்து புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து பழைய வண்டியை நீங்கள் போட்டுட்டு புது வண்டியை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு, இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இருக்க டூ வீலர் கன்சல்ட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பைக்கை போட்டுட்டு பழைய பைக்கை தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, நீங்கள் உங்கள் பழைய பைக்கை போட்டுட்டு புது பைக் கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் உட்காந்துருக்க எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்கிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் போட்ட வெஹிக்கிள்ஸ், இவங்க ஷோரூமில் எடுக்கிறதுக்கு இவங்க எக்ஸ்சேஞ்ச் போட்ட வெஹிக்கிள்ஸ். ஸோ வண்டி சர்வீஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் எடுக்கிற வண்டினா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் இவங்கள்ட்ட ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயில் வந்து வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 18,000 ரூபா வண்டி, 25,000, 30,000, 35,000, 40,000 வண்டிக்கு எல்லாமே நீங்கள் வெறும் 5,000 முன்பணம் கட்டினா போதும். எந்த வண்டியாக இருந்தாலும் இங்கே நிற்கிற பேக்ரவுண்டில் நிற்கிற எந்த வண்டியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். லோன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்கள்ட்ட என்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, எல்லாம் வீடியோ கிளப் பார்த்துருந்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூச்சு விட்டுக்கிறேன். ஓய், இப்போ வீடியோ கிளப் போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் கண்ணன். இது எங்களோட எஸ்எஸ் மோட்டார்ஸ் மல்டி பிராண்ட் டூ வீலர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸோட ஹப்பு. இந்த செட்டப்பை வந்து சொல்லணும்னா எங்கக்கிட்ட வந்து டூ வீலரில் வந்து நியூ வெஹிக்கிள் இருக்குது அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்குறோம். ப்ளஸ் சர்வீஸுமே வந்து இன்பில்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கக்கிட்ட இருக்கிற யூஸ்டு வெஹிக்கிள்ஸு, யூஸ்டு வெஹிக்கிள்ஸோட சேல்ஸு என்ன என்ன மாடல் இருக்குது, என்ன வேரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது, ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து நாங்கள் எப்படி கொடுத்துட்ருக்குறோம், ஸோ ஃபினான்ஸோட அவைலபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் தான் நான் கொடுக்குறேன். நான் நம்ம இப்போ எங்களோட எஸ்எஸ் மோட்டார்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அது ஃபஸ்ட்டு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற வேரியன்ஸ் வந்து அதுக்கடுத்து அப்டேட்டில் சொன்னாலுமேவும் எங்களோட லொக்கேஷன் சூலூரில் தான் இருக்குது. சூலூரில் நியர்பை கேஎம்சிஹெச், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கேஎம்சிஹெச்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து திருச்சி ரோடு. திருச்சி ரோட்டில் இருக்கிற ஒரு 10 மீட்டர்ஸ் கூட இருக்காது, 10 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலே இருக்கும் எங்களோட எஸ்எஸ் மோட்டார்ஸ் மிகப்பெரிய ஹப்பு. சரி, ஓகே, நான் ஒவ்வொரு மாடலாக வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 2017 மாடல் பேசர், சிங்கிள் ஓனர். ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 36,000 தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55,000. ஸோ 10,000 பே பண்ணால் போதும், வெஹிக்கிளுக்கு ஃபினான்ஸ் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூ கிடையாது சார். இது வந்து TN36 கோபி வண்டிங்க சார். சார், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸு. ஸோ அப்பாச்சி எல்லாருக்குமே தெரியும், டிவிஎஸில் அப்பாச்சி மாடல் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது 2010 மாடலுங்க, கிரே கலர். வெறும் 22,000 தான் வண்டியோட ப்ரைஸேவும். ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கோயம்புத்தூர் விசேஷன் தான்.
ஓகேங்களா. வண்டியோட கண்டிஷன் எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் வந்து எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது. இன்ஜின் கண்டிஷனும் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஒரு 5000 இன்ஷியல் பேமெண்ட் பண்ணால் போதும், இந்த வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். சார் இது எஃப்ஜெட் வெர்ஷன் 2016 மாடல். பட் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2020 தான் பண்ணியிருக்குது. சிங்கிள் ஓனருங்க, வெறும் 11,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. வெஹிக்கிள் 65 கொடுத்துடலாம். இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 15 பண்ணால் போதும், வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் டயர் எல்லாமே பக்கா கண்டிஷன், வண்டி டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று சார் இந்த வெஹிக்கிள் வந்து ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸு, கம்யூட்டர் மாடல், பட்ஜெட் மாடல், ஃபேமிலி மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல், சிங்கிள் ஓனர். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 8,259 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெஹிக்கிள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 45,000 தான் வண்டி கொடுத்தலாம். இன்ஷியல் பேமெண்ட் 10,000 பண்ணிக்கலாம் சார். இன்ஷியல் இல்லை, இது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது, நோ இஷ்யூ. ஹீரோ பேஷன் ப்ரோ 2019 மாடல், சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தான் ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து அதிகமாக ரன் ஆகலை. வெஹிக்கிள் கண்டிஷன் எல்லாமே குட் கண்டிஷனு. TN39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர் தான். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54. நெகோசியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஒரு 15,000 பண்ணால் போதும் சார், வண்டி வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் சார். சார் இது ஸ்டார் சிட்டி ப்ளஸ் சார், டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸு, 2016 மாடல், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34,000 ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் எல்லாமே இப்போ தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கு. இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. 5,000 வண்டி கொடுத்துடலாம். இன்ஷியல் பேமெண்ட் 10,000 பண்ணிங்கன்னா கொடுத்துடலாம் சார், ஒன்றும் இஷ்யூ. சார் இது பஜாஜ் டிஸ்கவருங்க, 2013 மாடல், ஓகேங்களா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 41,000 ஓடி இருக்குது. லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான். 18,000 வண்டி வெளியில் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் எல்லாமே மாற்றிருக்குது. இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. இன்ஷியல் பேமெண்ட் 5-10 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 5,000 10,000 பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. 2019 மாடலுங்க, 2019 மாடல், திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர் தான். வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 26,000 தான் ஓடி இருக்குது. வண்டி பக்கா கண்டிஷனுங்க, எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணியிருக்குது. மெக்கானிக் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்குதுங்க. 56 வண்டி கொடுத்துடலாம், நெகோசியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஷியல் பேமெண்ட் 10,000 பே பண்ணால் போதும், வண்டி டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸுங்க, 2020 மாடல், சரி 1 இயர் தான் இதாக எடுக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN42, திருப்பூர் நம்பர் தான். வண்டி வெல் மெயின்டைனுங்க, வண்டி ஓட்டவே இல்லை. வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 67 வண்டியோட ப்ரைஸு, நெகோசியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். இன்ஷியல் பேமெண்ட்டு 10,000, நீங்கள் நியூ வெஹிக்கிள் கூட 10,000 பண்ண முடியாது. இந்த வண்டிக்கு 10,000 பண்ணால் போதும், ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி நானே டெலிவரி கொடுத்துறேன். நான் ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸுங்க, 2020 மாடல், கோயம்புத்தூர் வெஸ்ட் ஆர்டியோட நம்பர், TN99ங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், வெல் மெயின்டைனாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000. ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 15,000 இல்லை 10,000 பே பண்ணாலும் போதும். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. எமகா ரே ஜெட்டு, 2018 மாடலுங்க, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது கோபியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். வண்டி ரொம்ப ரேரு வண்டி. இந்த வண்டி கரெக்டாக 19 நிப்பாட்டிட்டாங்க. BS4 BS6 எந்த வண்டியுமே வரல. பட்டு ஃபுல் கண்டிஷன், பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வெஹிக்கிளோட ப்ரைஸ் 60,000. வண்டி நெகோசியேட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ். நீங்கள் இன்ஷியல் பேமெண்ட்டு 5-10, நான் ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். நான் பிரச்சனை கிடையாது. 10,000 பே பண்ணால் போதும். ப்ரூஃப் இருந்தனா போதும், 5,000. ஃபினான்ஸ் ப்ரைவேட் ஃபினான்ஸ், என்ன ஃபினான்ஸாக இருந்தாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இது ஸ்கூட்டி பெப்ளஸ்ஸு, 2014 மாடலுங்க, திருப்பூர் நம்பர் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 30,000 ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, வெல் மெயின்டெனு. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது வண்டியில். பட் அப்படியே வண்டி சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட் இதுக்கும் 10,000 பே பண்ணால் போதும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. சார் இது ஸ்கூட்டி ஸ்டீக்குங்க, 2016 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். வெஹிக்கிள் பாடி கண்டிஷன் எல்லாமே பக்கா நீட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே போதும், பாடி லைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000. ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சேம் அதே மாதிரி தான், இன்ஷியல் பேமெண்ட்டு 10,000 பே பண்ணால் போதும். சார் ஸ்கூட்டி பெப்ளஸுங்க, 2017 மாடல், பீச் கலர். வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் ரெண்டுமே புதுசாக தான் போட்டிருக்குது. கிலோமீட்டர் 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 46.
ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட்டு 10,000 பே பண்ணால் போதும், நம்ம வண்டி டெலிவரி பண்ணிக்கலாங்க. சார் ஆக்டிவா 3G மாடலுங்க, 2011 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வண்டி. பாடி லைன் எல்லாமே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, வண்டி சூப்பராக இருக்குது. 8,000 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டியை ஓடி இருக்குதுங்க. பாடி லைன் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. ப்ரைஸ் வந்து இது லோ பட்ஜெட்டு தான், 25,000 வண்டி கொடுத்துடலாம். நீங்கள் 5,000 இன்ஷியல் பேமெண்ட் பண்ணாலே பண்ணிடும், இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது, வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம். சார் இது ஹோண்டா ஆக்டிவா 6G சார், லேட்டஸ்ட் மாடல், லேட்டஸ்ட்டு கலரு, 2020 மாடலுங்க, சிங்கிள் ஓனரு, கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான், 9,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது, பாடி லைனுமே தெளிவாக இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 74,000, ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட்டை நீங்கள் புது வண்டிக்கு கூட 15 ரூபா கேட்பாங்க, 10,000 பே பண்ணாலே போதும், வண்டி நான் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி நான் வண்டி டெலிவரி கொடுத்துறேன். சார் ஜூபிட்டருங்க சார், டிவிஎஸ் ஜூபிட்டர், கிரே கலர், 2016 மாடலுங்க, கோபி நம்பரு, கிலோமீட்டர் 24,000 கிலோமீட்டர் ஓடிருக்கேங்க, மேட் ஃபினிஷிங் கிரே, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது, இன்சூரன்ஸுமே வந்து கரண்ட்டில் தான் வச்சுருக்குறேங்க. ப்ரைஸ் வந்து 46,000, ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட் சேம் ஸ்கூட்டர் மாடலுக்கு எல்லாத்துக்குமே ஈவனாக சொல்கிறது தான், 10,000 இன்ஷியல் பேமெண்ட் பண்ணால் போதும், ப்ரூஃப் கொடுத்துட்டாங்கன்னா வண்டி ஃபினான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி டெலிவரி பண்ணிக்கலாங்க. டிவிஎஸ் ஜூபிட்டருங்க, மேட் ஃபினிஷிங் ப்ளூ, இந்த ப்ளூ ரொம்ப ரேர் தான், என்கொயரி வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது. பொள்ளாச்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 49,000 தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் ரேட் எல்லாமே இது பண்ணியிருக்குது, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட் சேம் ஸ்கூட்டர் மாடலுக்கு மேலே 10,000 பே பண்ணால் போதும், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது, நோ இஷ்யூ. சார் இந்த மாடல் டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்ளஸுங்க, நியூ மாடல், 2020 மாடல் தான், கலர் பார்த்தீங்கன்னா அக்வாமேட்டின்னு சொல்லுவாங்க டிவிஎஸில். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரேட்டில் எல்லாமே வந்து புதுசு, பாடி லைன் எல்லாமே நோ ஸ்க்ராச்சஸ், சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது வண்டியில். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 60,000 வண்டி பே பண்ணிடலாம் சார், கொடுத்துடலாம். இன்ஷியல் பேமெண்ட்டு ஸ்கூட்டர் பண்ணுற மாதிரி தான், 10,000 பே பண்ணால் போதும், வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. சார் இந்த மாடல் ஹோண்டா டியோ சார், மேட் ஃபினிஷிங் கிரே, கோயம்புத்தூர் நம்பர் தான், கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டரில் வெறும் 7,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது, 2020 மாடல் சார். பாடி லைன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது, சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 71,000, ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் சார். சார் இந்த மாடல் பாருங்கள், ஹோண்டா டியோ, பிளாக் கலரு, சேம் இதுவும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8,000 கிலோமீட்டர் தான் வண்டியை ஓடி இருக்குதுங்க, சிங்கிள் ஓனரு, ப்ரைஸ் 68, ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட்டு நீங்கள் 10,000 பே பண்ணால் போதும், வண்டி ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சார், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது, ஒன் இஷ்யூ. சார் இது ஹோண்டா டியோ மாடலுங்க சார், கோயம்புத்தூர் நம்பர் தான், கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஆர்டியோட நம்பரு, சிங்கிள் ஓனருங்க, எல்லோ கலர் மெயினாக அது சொல்லிடுறேன் நான், நல்லா கலர் பளிச்சுன்னு இருக்கலாம், எல்லோ கலர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 46,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 35 கொடுத்துடலாம் சார், வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்ஷியல் பேமெண்ட்டு ஒரு 10,000 பே பண்ணால் போதும், 5-10 பண்ணிக்கலாம் சார், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 35,000 கொடுத்துடலாம் சார், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஹீரோ ப்ளஷருங்க சார், 2019 மாடலு, வண்டி கிரே கலருங்க, வண்டி பக்கா தெளிவாக இருக்குது, டயர் கண்டிஷன்லேருந்து பாடி கண்டிஷன்லேருந்து பக்காவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7,000 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி ரன்னாக இருக்குது, சிங்கிள் ஓனர், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55, ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம், 10,000 இன்ஷியல் பேமெண்ட் பண்ணால் போதும், வண்டி டெலிவரி பண்ணிக்கலாம் சார். சார் இந்த மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டருங்க சார், சேம் ஒயின் கலர் சார், பர்பிள் கலருங்க, கோபி நம்பர் தான், 2016 மாடல், சிங்கிள் ஓனருங்க, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ப்ரைஸு 44, ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இன்ஷியல் பேமெண்ட் சேம் 10,000 பே பண்ணால் போதும், நம்ம வண்டி டெலிவரி பண்ணிடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட என்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, அது என்ன ப்ரைஸில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க, இன்ஜினோட கண்டிஷன், மார்க்கெட் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்சல்ட்டிங்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சூலூர் இருக்குல்ல, அதுக்கு அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா நம்ம எஸ்எஸ் மோட்டார்ஸ். எக்ஸாக்டான லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கஸ்டமர் மெயின்டைன் பண்ண ஒரு பைக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ் மோட்டார்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பேர் சொன்னால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வர கொடுப்பாங்க. ஸ்பெஷல்னால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா
வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு 15,000 சரி, 18,000 சரி, எந்த வண்டி வாங்கினாலும் உங்களுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு தரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃபிசட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல், அப்பாச்சி இருக்குது, அந்த சைடு வந்து ஃபேசர் இருக்குது. இது எல்லா வண்டிக்குமே நீங்கள் வெறும் புண் போனால் 5 ரூபா கட்டினா போதும், நம்ப முடியலல்ல. ஆனால் உண்மையிலுமே 5 ரூபா கட்டினா வண்டியை வந்து இவங்க வந்து கொடுத்துருவாங்க, லோன் போட்டு வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் புது வண்டி எடுக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000-20,000 முன்பணம் கட்ட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யூஸ்டு பைக்குங்க நீ வேறு 5,000 ரூபா கட்டினா போதும், தாராளமாக வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நல்ல ஆப்ஷன் இருக்கப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்லாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை வந்து ஷரன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் ஷரன். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி. லவ் யூ ஆல். பை உன்னோட வீடியோவில் பார்ப்போம். பை.